மணி முதல் 9 மணி வரை ஸ்டொமக், அதாவது இறைப்பையோட நேரம். இந்த நேரத்துல நம்ம காலை உணவு எடுத்துக்கணும். காலை 9 மணிக்கு முன்பாக நம்மளுடைய உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமானம் நல்லா இருக்கும். செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் இந்த டயத்துல ஃபுட் எடுத்துக்கிட்டாங்களாவே அவங்க வியாதி பாதி சரியாயிரும். உடம்பு நம்ம சாப்பிடுற எனர்ஜியை வந்து உணவு மூலமா தான் எடுத்துக்கிறது. அந்த எனர்ஜியான ஃபுட் நம்ம சாப்பிட வேண்டிய டைம் வந்து காலையில 7 மணில இருந்து 9 மணிக்குள்ளாக. காய்கறி, பழம், முளைக்கட்டின தானியங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிறது இந்த டயத்துல எடுத்துக்கலாம். அதாவது மதியமோ ஈவினிங்கோ நைட்டோ எடுத்துக்கிறத விட இந்த பிரேக்ஃபாஸ்ட்ல உடம்புல எந்த சத்து குறைபாடு இருக்கிறவங்களும் அந்த சத்து உள்ள உணவுகளை காலை உணவோட சேர்த்து எடுத்துக்கிறது பெட்டரா இருக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்க மதிய உணவோடையோ இரவு உணவோடையோ இடையிலையோ அந்த பேர்ச்சம்பளமோ மற்ற காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுறதை விட 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல அந்த ஹீமோக்ளோபின் அயன் கண்டென்ட் நிறைய இருக்கிற ஃபுட் எடுத்துக்கிட்டாங்கன்னா உடம்புல அதோட அப்சார்ப்ஷன் அதிகமா இருக்கும். ஸ்டொமக்கோட டைம் இறப்பை நேரத்துலதான் உணவுகள் நல்லா உட்கரிக்கப்படுது, உறிஞ்சப்படுது. ஸோ ஹெல்த்தி ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிட வேண்டிய டைம் தான் 7 AM to 9 AM. யார் யாருக்கெல்லாம் அல்சர், டைஜஷன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதோ அவங்களாம் காலை உணவை 9 மணிக்கு முன்பாக எடுத்துக்கிறப்ப அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரும்.